வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 11வது பாடம் தொகை நுண் கணிதம் பயிற்சி 11-9 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸை பொறுத்து தொகையிடுக. என்ன கொடுத்துருக்காங்க, லாக் எக்ஸ் பை 1 + log x ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம எக்ஸை பொறுத்து தொகையிடணும். நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா இதுதான். முதல்ல இதை நம்ம மாற்றி என்ன செய்யணும், இந்த வடிவத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு பிறகு தான் என்ன செய்ய முடியும், நம்ம தொகையிட முடியும். பாருங்கள், முதல்ல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த லாக் எக்ஸை நம்ம டீன்னு எடுக்க போகிறோம். அப்போ டி ஈக்குவல் டு லாக் எக்ஸு. இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணுமா, வகையீடு செய்ய போகிறோம். டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 பை எக்ஸு. இதிலிருந்து நமக்கு எதோட மதிப்பு வேணும், டிஎக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போது டிடி ஈக்குவல் டு டிஎக்ஸு, இங்கே வகுத்துலேருந்து வந்தால் பெருக்கலாம் மாறும், டிஎக்ஸ் பை எக்ஸு. இந்த டிஎக்ஸ் தான் நமக்கு தேவை. அப்போ எக்ஸ் இந்த பக்கம் என்ன மாறும், பெருக்கலாம் மாறுமா, இங்கே வகுத்துலேருந்து வந்தால் பெருக்கலாம் மாறும். அப்போ எக்ஸ் இன்ட்டு டிடி ஈக்குவல் டு டிஎக்ஸ். இதிலே நம்ம ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மடக்கை வடிவத்தை நம்ம அடுக்குக்குறி வடிவத்துக்கு மாற்ற போகிறோம். இந்த லாகரதமிக் ஃபார்மில் இருக்கு இல்லையா, இதை எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், அடிமானம் எதுவும் இல்லை, லாக் அடிமானம் இல்லை, இந்த இடத்துல ஈ இருக்கிறதா அர்த்தம். இந்த ஈ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அடிமானம் இந்த இடது பக்கத்தில் இருக்கிற டீக்கு அடிமானமாக மாறிடும். இந்த டி வந்து அடுக்காக மாறிடும். பாருங்கள் எப்படி மாறுது பாருங்கள், ஈயின் அடுக்கு டி ஈக்குவல் டு எக்ஸ். இந்த எக்ஸ் இங்கே தான் இருக்கும், இந்த லாக்கு கேன்சல் ஆகும். இந்த இ இருக்கு இல்லையா, அடிமானத்தில் இருக்கக்கூடிய இந்த இ, இது வந்து என்ன ஆயிரும், இந்த டீக்கு அடிமானமாக மாறிடும். சரியா, அப்போ பாருங்கள் இந்த இடம் பாருங்கள், இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றிக்கலாம், இன் அடுக்கு டி இன்ட்டு டிடி ஈக்குவல் டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ். இப்போ அங்கே மறுபடியும் கணக்கு போகலாம். ஐ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் லாக் எக்ஸு, லாக் எக்ஸ் அதாவது இந்த இடத்துல எதுவுமே இல்லை, அடிமானத்தில் ஈ இருக்கதா தான் அர்த்தம். சரியா, அதோட மதிப்பு என்ன, டி பை 1 + log x. லாக் எக்ஸு போல் டி த ஹோல் ஸ்கொயர். அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது, டிஎக்ஸ். இந்த டிஎக்ஸுக்கு போல் என்ன, இ பவர் டி இன்ட்டு டிடி. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு இன்டகிரேஷன் இந்த இ பவர் டீயை நம்ம என்ன செஞ்சலாம், முன்னால் கொண்டு வந்து எழுதுவோம். இந்த டி கூட என்ன செய்ய போகிறோம்னா, 1 கூட்ட போகிறோம், 1 + t. அதே மாதிரி 1 கழிக்க போகிறோம். இது கூட என்ன செஞ்சிட்டோம், டி கூட 1 கூட்டியிருக்கோம், 1 கழிச்சிருக்கோம், அதனால் மதிப்பு மாறாது. பை 1 + t த ஹோல் ஸ்கொயர் இன்டு டிடி. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு இன்டகிரேஷன் இன் அடுக்கு டி, எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இதை மட்டும் ஒரு செட்டை எடுக்க போகிறோம், -1 மட்டும் தனியாக இருக்குது. இந்த இடத்துல ப்ராக்கெட் பண்ணால் போட்டுங்க, தப்பு கிடையாது. இப்போ பாருங்கள், ரெண்டாக பிரிச்சிடலாமா, 1 + t / 1 + t த ஹோல் ஸ்கொயர் -1 / 1 + t த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிடி. என்ன செஞ்சிட்டோம் நம்ம, இந்த 1 + t / இது, அதாவது நியூமரேட்டர் தொகுதியில் 2 உறுப்பு இருக்குது. அப்போ முதல் உறுப்பு பை பகுதி, ரெண்டாவது உறுப்பு பை பகுதின்னு பிரித்து எழுதிட்டோம். இதில் பாருங்கள், இந்த 1 + t முழுசாக கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல என்ன ஆயிரும், இந்த அடுக்கு மட்டும் கேன்சல் ஆகும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், இன்டகிரேஷன் இன் அடுக்கு டி 1 / 1 + t மைனஸ், இது எந்த மாற்றமும் இல்லை, 1 / 1 + t த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். பாருங்கள், இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு வந்துருச்சா பாருங்கள். அப்போ இது வந்து நம்ம எதை f(x)ஆக எடுக்கலாம் அப்படின்னா, முதல்ல இருக்குது இல்லையா, இதை நம்ம f(x)னு எடுத்துக்கலாம். f(x) ஈக்குவல் டு 1 / 1 + t. இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கட்டுமா பாருங்கள், விச் இம்ப்ளைஸ் f′(x). இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், d/dt(1 + t) பகுதியில் இருக்குது, தொகுதி கொண்டு வரணும். அப்போ எப்படி மாறும், 1 + t த ஹோல் பவர் -1 மாறுமா. இப்போ பாருங்கள், இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், அடுக்க முன்னால் கொண்டு வந்துடும், -1 × 1 + t. -1 இருக்குது, இதிலேருந்து 1 கழிக்கணும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது. சரியா, ஈக்குவல் டு -1 × 1 + t இன் அடுக்கு -2 ஈக்குவல் டு
மைனஸ் ஒன்று பை ஒன் ப்ளஸ் டீன் அடுக்கு மைனஸ் ரெண்டு, பகுதி கொண்டு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடுமா, ஒன் ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர். பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன எடுத்தோம், ஒன் பை ஒன் ப்ளஸ் டீன்னு எடுத்தோம், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த இது வந்துருச்சு. அப்போ இதுதான் என்னது, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. நமக்கு எந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது, மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது, இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு. அப்போ நம்ம என்ன எழுதலாம், இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சின்னு எழுதலாம். அப்படி தான் மாற்றி எழுத போகிறோம். பாருங்கள் ஐ ஈக்குவல் டு கரெக்டான இந்த வடிவத்தில் இருக்குது. அப்போது இ பவர் எக்ஸு, இங்கே இ பவர் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, ஈயின் அடுக்கு டி இருக்குது. அப்போ ஈயின் அடுக்கு டி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், ஒன் பை ஒன் ப்ளஸ் டி, அவ்வளோதான். இதான் இன்டகிரேட் பண்ணி வரக்கூடியது. கடைசியில் இந்த சியை சேர்த்துக்குங்க. இப்போது அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஐ ஈக்குவல் டு ஈயின் அடுக்கு டி. இந்த ஈயின் அடுக்கு டியை நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் பாருங்கள், ஈயின் அடுக்கு டீயை நம்ம எக்ஸ்னு எடுத்துருக்கோம். அப்போது இந்த ஈயின் அடுக்கு டீக்கு பதிலாக நம்ம என்னென்ன மாற்றிக்கலாம், எக்ஸு இன்ட்டு ஒன் பை ஒன் ப்ளஸ் அப்படியே வந்துடும். டீக்கு பதிலாக நம்ம என்ன வச்சுருக்கோம் பாருங்கள், டீக்கு பதிலாக லாக் எக்ஸு பேஸ் இ. நீங்கள் பேஸில் இ போட்டாலும் சரி போடலாம் சரி, டீக்கு பதிலாக என்ன மாற்றணும், லாக் எக்ஸுன்னு மாற்றணும். மாற்றிடுவோமா பாருங்கள், ஒன் பை ஒன் ப்ளஸ் டி, டீக்கு பதிலாக லாக் எக்ஸ், நீங்கள் இந்த எக்ஸுக்கு மாடுலஸ் போட்டுங்க சரியா, ப்ளஸ் சி. இதை கொஞ்சம் கரெக்டாக எழுதிடலாமா, ஐ ஐன்றது என்ன, இன்டகிரேஷன் லாக் எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னே எக்ஸையும் பேருக்குன்னா எக்ஸு, எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் இந்த கணக்கை நம்ம தொகையிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சர் சரியா. அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.